நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி பக்கமாக ரீச் ஆகிட்டோங்க. இந்த கடையில் வந்து அப்படியே டீ சாப்பிட்டுட்டு ஸோ மசனகுடி போகலான்ருந்தோம். ஸோ ஃபுல்லாக மலையா, அதனால் சரி பக்கத்தில் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்டோம். அவங்க இருந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, முதுமலை போகணுன்னா கல்லட்டி வழியை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். நீங்கள் போகணுன்னா என் ஃபோன் எங்கடா என்கிட்ட இருக்கா, நீங்கள் போகணுன்னா இது கூடலூர் போய் கூடலூர் போய் தான் போக முடியும் அப்படின்னாரு. இது எந்த வழிடா, கிளிய மேலையா, கூடலூர் போய் தான் போகணும் அப்படின்னாரு. மேப் போடுறா, கூடலூர் போய் தான் போகணும் அப்படின்னாங்க. கூடலூர் போய் போகலாம் அப்படி பார்த்தா அது ரொம்பவுமே சுத்துங்க, கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் போய் போகிற மாதிரி இருக்குது. அதே இந்த கல்லட்டி வழியாக போனால் 32 கிலோமீட்டர் தான் மசனகுடிக்கு. ஸோ இப்போ ஃபுல்லாக ஆக்சிடெண்ட் ஆ, அதனால் ஸோ இப்படியே போயிடலாம், நம்ம பக்கத்தில் எங்காச்சும் பிளேஸ் போகலாம் அப்படின்னு கேட்கும்போது நீடில் ராக் வியூ பாயிண்ட்டுன்னு, நீடில் ராக்கு நீடில் ராக் வியூ பாயிண்ட்டுன்னு ஒரு பிளேஸ் இருக்காங்க. ஸோ அதனால் எந்த பக்கம்டா, அதனால் சரி அங்கே போகலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே பிளான் மாற்றிட்டோங்க. சரி அப்படியே நம்ம வந்துட்டு பார்த்தோம். ஸோ அது நல்லா தான் இருக்குங்க. ஸோ அங்கேயே போயிட்டு அப்புறம் அப்படியே நம்ம சின்ன சின்ன இடமெல்லாம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:42 ஆச்சுங்க. இங்கேருந்து நம்ம இப்போ டீ குடித்தாச்சு. ரொம்ப குளிர் வந்துட்டு அப்பப்போ மழை பெய்யுது, அப்பப்போ குளிர் அடிக்குதுங்க. அதுங்க கொஞ்சம் தூரம் போனால் அப்படியே மழை பெய்யுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா குளிர் அடிக்குது. ஸோ அதனால் அப்படியே ரெயின் ட்ரையல் போட்டிருந்தாங்க, ஃபுல்லாக ரெயின் ட்ரையல் போட்டு கேமராலாம் உள்ளே கழட்டி வச்சுட்டுங்க. கோப்ரோ வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரே ஒரு பேட்டரி மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுலேயே தான் நம்ம வ்ளாக் பண்ணணும் அப்படிங்கும்போது ரொம்பவே கஷ்டம்தான். ஸோ அதை வந்து நம்ம கழட்டி ரீசார்ஜ் பண்ணி அதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் எடுத்து மாட்டியிருக்கேங்க. ஃபுல்லாக கரெக்டாக அதை நம்ம வ்ளாக் பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. நாங்களே சுத்தமாக நினைஞ்சிட்டோம், பேண்ட் ஃபுல்லாக நினைஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கிளைமேட் வந்து மாறுது, கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்குது, அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக இந்த இப்போ வந்து ஃபுல்லாக அந்த மழை வர மாதிரி மாறிடுச்சா. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே மாறிடும் கிளைமேட், அப்புறமா மழை பெய்யும். செம குளிராக இருக்குங்க. நான் வேறு க்ளவுஸ்லாம் ஃபுல்லாக நினைஞ்சிருச்சு. ஸோ எல்லாத்தையும் கரட்டி வச்சுட்டேன் ஃபுல்லாக. அநேகமாக மறுபடியும் மழையில் மாட்டுவோம்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக மழை பெய்யுதுனால தாங்க கொஞ்சம் கடுப்பேன். ஃபுல்லாக இப்போ வந்துட்டு ஆரஞ்சு அலர்ட்னு சொல்லிட்டு ஊட்டியில் வந்து போட்டாங்களாங்க. ஆரஞ்சு அலர்ட்னால தான் ஃபுல்லாக இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு 3 நாளாக தொடர்ந்து மழை பெய்யுது. ஸோ அதனால் ரொம்பவுமே கஷ்டமாக தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மழை இல்லாத டைமில் வந்தீங்கன்னா கிளைமேட்டும் நல்லாயிருக்கும். ஸோ ஜாலியாக நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். யாருன்னே தெரியலங்க, பார்த்தாங்க கை காமிச்சிட்டு போகிறாங்க. சரி நம்மளும் கை காமிச்சிட்டு அப்படியே போக வேண்டியதான். இங்கேருந்து ஒரே ரோடுங்க, 42 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக வாடா கீழையா, 41 கிலோமீட்டர் பக்கம் ஒரே மாதிரி ரோடு தாங்க, கீழே தான் அப்படியே நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டிய ஜாலியாக. அப்பா குளுருதே, ஏ குளுருடா, நல்லா குளுருதே. வேற ரெயின் லேயர் வேற கழட்டி வச்சுட்டேன்னா அது இந்த ஜாக் வந்துட்டு ஃபுல்லாமே அந்த ஹோல் ஹோலாக இருக்குங்க. ஸோ அந்த ஏர் சர்க்குலேஷன் அவருக்காக கொடுத்துருக்காங்க. அதுவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி குளிர் டைமில் ஓட்டும் போது ரெயின் லேயர் மேலே போட்டால் மட்டும்தான் குளிர் தெரியாது, இல்லைன்னா சரியான குளிராக இருக்குது. க்ளவுஸ் வேறு போடலையா, மேபி கொஞ்சம் கஷ்டம்தான். பைக்கில் போகிறதே ஒரு தனி சுகம் தாங்க, வேற மாதிரி இருக்கு. போகிற பிளேஸ் எப்படி இருக்குன்னு தெரிலங்க. நம்ம ஃபுல்லாக இப்போ வந்துட்டு வெயில் டைமில் போனால் இப்போ அந்த வியூ பாயிண்ட் வந்துட்டு கிளியராக பார்க்க முடியும். இது மாதிரி மழை டைமில் போனால் ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கும், அதுவும் ஒரு வகையாக நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம கீழே இருக்க வியூ பாயிண்ட் என்னென்னே தெரியாமல் போயிடும். ஸோ
அதனால் கொஞ்சமாக வெயில் அடிக்கிற டைம் வந்தோம்னா நீட்டாக நம்ம வந்துட்டு எல்லா வியூவுமே அழகாக பார்த்துட்டு போகலாம். ரோடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு அதே சமயம் வந்து குளிர் அடிக்கிறதுனால பேசக்கூட முடியல, க்ளவுஸ் வேறு இல்லாததுக்கு ஃபுல்லாக நனைஞ்சிருச்சுங்க க்ளவுஸு. குளிர் அடிக்குது அங்கங்கே, அப்படியே லைட்டாக குளிர் அடிக்குது, அப்புறமா வெயில் வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வெயில் அடிக்குது, இதை தாண்டதுமே அப்படியே குளிர் அடிக்கும். என்னோடய வண்டியில் பின்னாடி மக்கோடு வேலை ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன், கட்டிக்கு தண்ணி ஃபுல்லாக மேலே அடிக்குங்க. அது ஃபுல்லாக என் ஃப்ரெண்டு தான் என் வந்துட்டு என் பேக் வந்து போட்டிருக்கான். ஸோ அவன் ஜேக் போட்டிருக்கான், ஜேக்கில் எதுவுமே அவளை ஃபுல்லாமே என்னோடய பேக்கில் தான் அங்கே ஃபுல்லாக நாறிடுச்சுங்க. பேகை போய் ஃபஸ்ட்டு துவைக்கணும், சுத்தமாக நாறி போச்சு. இன்னும் நம்ம போகிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சரியாக 38 கிலோமீட்டர் பக்கமாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இப்போ 2 கிலோமீட்டர் வந்துட்டோம்னு சொல்லி கூகுள் மேப்பில் சொல்லுது. நம்ம இனி எவ்வளோ நேரத்தில் ரீச் போய் ரீச் ஆகும்னு சொல்லி காட்டுதுன்னா ஒரு 1 ஹவர் பக்கமாக இது ஆகுதுங்க. ரெண்டு வேறு கொஞ்சம் மெதுவாக போட அவர் லெஃப்டில் ஏதோ ஒரு இடத்துல கட் ஆகணுமோ அப்படின்னு சொல்கிறான். லெஃப்டா ரைட்டாடா? ரைட்டு தான்றா. கல்லட்டி ஃபால்ஸ் அலையுமா கல்லட்டி ரோட்டு கூடி போய் விட்றாதுன்னு நினைக்கிறேங்க. கல்லட்டி ரூட் போனோம்னா மறுபடியும் நம்ம திரும்பி போகிற மாதிரி தான் கருத்தோம். கல்லட்டி வந்து ஃபுல்லாமே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஸோ அதனால் போனோம்னா திரும்பி போகிற மாதிரி தான் கருத்தோம். கரெக்டாக ரெக்கார்டாக தான் பார்த்தேங்க, ஏன்னா அப்பப்போ இந்த கோப்ரோ ஹீரோ 8 வந்து ஒரு சின்ன பக் இருக்குங்க. அப்பப்போ வந்து என்ன ஆகுனா வீடியோ ரெக்கார்ட் ஆகிற மாதிரியே அந்த இதில் காட்டும், ஆனால் வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்காது. ஸோ அதனால தான் ஒருக்கா செக் பண்ணுற மாதிரி இருக்கு. 9, 8, 9, 10 வந்துட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு கோப்ரோ நம்ம வாங்கியிருந்தோங்க, சேம் இதே ஹீரோ 8 தான். அது என்னாச்சுன்னா ஃபுல்லாமே ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஆன் பண்ணோம்னா ஆன் ஆகும், ஆஃப் பண்ணோம்னா ஆஃப் ஆகாது. கேமரா வந்துட்டு ஆஃப்னு சொல்லிட்டு அப்படியே ரோலிங் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கேமரா ஆஃப் ஆகிருக்காது. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகிரும். ஸோ இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு பிளாக் மட்டும்தான் எடுத்தேன், அதுக்கப்புறமா அது ஃபுல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப கொண்டு போய் சர்வீஸ் சென்டரில் கொடுத்தேன், அவங்க சரி ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் தருவோம், ஸோ வரதுக்கு வந்து 1.5 மந்த் ஆகும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் சரி ஓகே இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டோம், சரி சர்வீஸ் சென்டர் எங்கேயுமே லோக்கல் கிடையாதுங்க, ஃபுல்லாமே போகணுன்னா டெல்லி தான் போகணுமா, சென்னையிலேயே எதுவும் கிடையாது, ஒன்லி டெல்லி தான் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு 1.5 மந்த் கழித்து இப்போ தாங்க எனக்கு கோப்ரோவே கிடச்சிது. ஸோ அதனால தான் நான் இடையில விளாக் போடாமே விட்டுருப்பேன். இப்போது கண்டினியூவாக அப்படியே விளாக் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம வீக்லி சண்டே வந்துட்டு உங்களுக்கு விளாக் கண்டிப்பாக மறக்காமல் வந்துருவேன். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க எல்லோரும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் சண்டே. ஸோ நீங்கள் வந்துட்டு பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பார்த்துட்டு நீங்களும் அந்த வியூவோட என்ஜாய் பண்ணிட்டு ஒரு லைக் மட்டும் போட்டிங்கன்னா போதும். என்னடா ஃபுல்லாக மழை பெஞ்சு இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா ஒரு 1 சைடாக அப்படியே வண்டி இழுக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க. அதனால் மாப்பை வந்து என்னன்றான்னா கொஞ்சம் மெதுவாக பைக்கோ டர்னிங் வந்துச்சுன்னா இழுத்து இழுத்துக்கிட்டு போகுது அப்படின்றான். சரி ஓகே ஓ தலக்கும் இது கல்லட்டி ரோடு தான். இது இது எது மேலே போகிறதா? இப்படி போனால் தானே முதுமலை? எப்படி இப்படி போனாதா? கேட்போமா அண்ணா, அந்த மேலே போகிற ரோடு என்ன ரோடுண்ணா? மசனகுடி போறதாண்ணா? இந்த கல்லட்டி ரோட தானா? சரி கேட்டு அப்படியா?
மேலே அலௌடு இல்லையாண்ணா? இல்லையாண்ணா? அப்படியா? அவன் பார்க்குறதுல ஒன்றும் இல்லைடா, அப்படியே வந்துகிட்டு இருக்கான்டா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலோடு இல்லையாமங்க, ஒன்லி வரது மட்டும்தான் அலோடான். ஸோ போகிறதுக்கு வந்து அழகு கிடையாதான். ஏ, வரும்போது இதில் வந்துடலாமா? ஓகேங்க. அப்படின்னா வந்துட்டு நம்ம முதுமலையாக போயிடலாமா? நீடில் ட்ராக் போகலாமா இல்லை முதுமலையாக போயிடலாமா? சரி ஓகே, ஃபஸ்ட்டு நீடில் ட்ராக் போயிடலாமா? அந்த நீடில் ட்ராக் வியூ பாயிண்ட் இருந்துச்சுல. சரி ஓகே, நம்ம இப்போ வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் பக்கம் வந்துட்டோங்க. சினிமா ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இங்கே தாங்க இருக்குது. நிறையா படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, ஊட்டியில் வந்து ஷூட்டிங் எடுப்பாங்கள அந்த ஷூட்டிங் ஸ்பாட் தான் இதுன்னு நினைக்கிறேன். அதே தான் வேற மாதிரி இருக்குங்க மேலே. வரையில் இது ஃபுல்லாத்தையுமே காட்டுறங்க, வேற மாதிரி இருக்கு. அன்னைக்கு நாங்கள் வரும்போது இங்கே சரியான மிஸ்ட்டு, ஒரு வியூவுமே தெரியல. இப்போதான் நல்லா இருக்கு. இங்கே பாடுறா அதாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டு, வேற மாதிரி இருக்குங்கடா. வந்துட்டு பல சினிமாக்கள் இங்கே தான் வந்துட்டு அந்த டூயட் சீன்லாம் எடுப்பாங்களா. இல்லைங்க, நாய்க்குட்டி பாருங்க, அதுக்கு வந்து ஒரு வாழ்வு. நிறைய டியூட் சீன்லாம் இங்கே தாங்க எடுத்துருப்பாங்க, ஃபுல்லாக அந்த பாட்டில் எடுப்பாங்களே இங்கே தான் எடுப்பாங்க. வேற மாதிரி இருக்குங்க. ஆனால் ஓவராக குளிருதுங்க அப்பா, சரியான குளிர். அப்படியே ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருட்டடிச்ச மாதிரியே இருக்குது. பட் இருட்டும் ஆகலை. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 12 ஆச்சுங்க. சரியா 12:05 ஆச்சு. இன்னும் நம்ம மார்னிங் சாப்பிட கூட இல்லை. நம்ம ரொட்டியோ மட்டும் குடிச்சிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கோம். பசிக்கவும் இல்லை. அது என்ன தெரியலங்க, அந்த ரைடு கிளம்புறோம் அப்படின்னா பசிக்கிறது இல்லை, ஒன்றுமே ஆறுதுலங்க. அப்படியே ஜாலியாக ஒரு டீ மட்டும் அப்படியே வந்து குடித்தோம்னா அப்படி ஜாலியாக போய்கிட்டே இருக்கலாங்க. மேலே போய் தான் எங்கள் அசியும் கடையாக இருந்தால் சாப்பிடணும். நல்ல மழை போலடா டே, நல்லா மழை பெஞ்சது நிற்கிது, நல்லா மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, மழை பெய்யுது. ஃபுல்லாக தூரலாவோட வருது வண்டி. ஆ, வேறு கை காட்டுறாரு ஏன்னு தெரியல. சரியான மழை போலடா, ரொம்ப கஷ்டங்க. ஆ, கை காட்டினாரு பார்த்தேன். எது கை காட்டினாரு தெரியலையே. கர்நாடகா வண்டிங்க, கேமரா பார்த்ததுமே தலைவர் கை காட்டினாரா என்னன்னு தெரியல. கை காட்டினாரு அப்படின்னா மழை தூருதுங்க, மழை தூருது. ட்ரெயின்ல ஏறி போட்டுக்கலாமா? அப்படியே வண்டி நீ பாட்டி. ஆ, எல்லாமே டேர்னிங்கடா, எல்லாமே டேர்னிங் இருக்கு. நீ பாட்டா மழை வேற வந்துருச்சுங்க இடையில. ஸோ அதனால வண்டியை அப்படியே நிறுத்தி. ஆ,
டவர் இல்லையா? சரி வா அப்படியே பார்த்துக்கலாம். ரூட் வேறு சரியாக தெரிலங்க, டவர் வேறு இல்லை அப்படின்றான். மழை வேறு வந்துருச்சுங்களா, அதனால் அப்படியே நிலத்தி. சரி சேக் வந்து ஃபுல்லாக நினச்சுன்னா வீணாக போயிடும், ஸோ அதனால் நிலத்தி ரெயின் லேயர் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து ரொம்பவுமே குளிர் அடிக்குது நம்மளுக்கு, க்ளவுஸ் இல்லை ஒன்றும் இல்லை, எல்லாம் உள்ளே இருக்குது. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சரியான மழையாட்ட, நம்ம தான் தெரியாத நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். டவரும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே விட்டு விட்டு எத்தனை ஓகே அப்படியே நம்ம சரியான குளிர் அடிக்குது, எங்கே வர மாட்டேங்குது, ஃபுல்லாக நடுங்குது. மர வேற வந்து கிடக்கு. நல்ல ஓரளவுக்கு மழை பெய்யுது. ஓகேங்க, நான் வந்து கேமரா ஆஃப் பண்ணுறேன், நான் வந்துட்டு உங்களுக்கு பயங்கராக தாண்டிட்டு உங்களுக்கு அப்படியே லாக் எடுக்கிறேங்க. மழை பெய்யுது, அப்புறம் வாட்டர் ஃபுல் கேஸும் போடல, ஸோ வீணாக போயிடும். ஓகே வீடியோ எடுத்துலையாடா எடுக்கலையா எடுத்துட்டு போடாதான்னு சொன்னேன்.
எடுத்துட்டு சும்மா வீடியோ மட்டும் போனி. நல்லா காசு நீ நான் எடுத்து தண்ட வரேன். நீ நான் ஸ்லோ மோஷன் போட்டேன். அப்படியே கிளம்பியாச்சு. ஓகே, நான் அப்படியே வண்டிக்கிட்ட போயிட்டு வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறேங்க. கொஞ்சம் தூரம் நடந்து ஓகேங்க, நான் அப்படியே போயிட்டு வண்டிகிட்ட இருந்து கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீடில் ராக் வியூ பாயிண்டில் இருந்து கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஊட்டி நேராக ஊட்டிக்கு போகிறோம். ஊட்டியில் இருந்து அப்படியே போயிட்டுருக்காங்க. ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ஃபுல்லாமே மழை பெஞ்சு நிற்கிறதுனால ஃபஸ்ட்டு போகும்போது வியூ பாயிண்ட் எதுவுமே தெரியலங்க எங்களுக்கு. அப்புறமா அப்படியே காற்று அடிச்சிச்சு, நல்லா காற்று அடிக்க அப்படியே வந்து ஃபுல்லாமே மிஸ்டெல்லாம் வந்துட்டு அப்படியே விலகி போக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா தாங்க தெரிஞ்சிச்சு. அப்புறம் அப்படியே ஃபுல்லாக கீழெல்லாம் போயிட்டு நிறைய வீடியோலாம் வந்துட்டு அப்படியே வந்தோம். இடத்த பாருங்க, வேற மாதிரி இருக்குங்க இடம். உண்மையிலேயே வேற மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்ன, ஃபுல்லாக ரெயின்லேயே வந்த கட்டி தாங்க கொஞ்சம் கடுப்பாக போச்சு. அது ஒரு விதமான இது தான், ஃபுல்லாக மிஸ்டாக இருந்துச்சு. ரோடு கண்ணெல்லாம் எப்படியோ இருந்துச்சு, இப்போ பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அப்படியே எல்லாமே குழி குழியாக அடங்கப்பா அடிச்சான்டா. சரி, நினச்சேன் தப்பிச்சேன் பரவாயில்ல. ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக குழியாக இருக்குங்க, மழை பெஞ்சோன்னா ஃபுல்லாக தண்ணி நின்றுருக்கு.
கை காமிச்சிட்டாரு போக சொல்லி. எல்லாமே தனியாக இருந்தாங்க, அப்படியே குளிர் அடிக்குது நமக்கு. நீங்கள் இந்த நெய்தல் ராக் வியூ பாயிண்ட் வரணுன்னா எங்கே இருந்துன்னா கரெக்டாக ஊட்டியில் இருந்து நம்ம கூடலூருக்கு போகிற வழியில் வரணுங்க. கூடலூருக்கு போகிற வழியில் வந்து அங்கேருந்து கூடலூருக்கு கொஞ்சம் முன்னாடியே, கூடலூருக்கும் ஊட்டிக்கும் இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்குது. கூடலூர் டு ஊட்டி சென்டரில் நெய்தல் ராக் வியூ பாயிண்ட்டுங்க. நெய்தல் ராக் வியூ பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் யாருக்கும் தெரியறது இல்லைங்க. இந்த இடத்துக்கு இருக்க பீப்புள்கிட்ட வந்துட்டு நீங்கள் வியூ பாயிண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்கங்க. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. மேலே வந்துட்டு ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது, நாங்கள் அங்கே தான் சாப்பிட்டு அப்படியே கிளம்பி வந்தோம். அங்கே வந்து கேட்டால் சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பாட், நல்ல ஸ்பாட் தான், பட்டு நல்லா மிஸ்டாக இருந்த சமயம், நல்லா ஃபுல்லாக மழை இல்லாதப்பவும் கிடையாது, வெயில் இல்லாதப்பவும் கிடையாது, ஒரு மீடியமாக இருக்கிற அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் சூப்பராக இருக்குங்க. அப்படியே மழை பெஞ்சு அப்படியே லைட்டாக அப்படியே வெயில் அடிக்குதுங்க. அப்படியே வெயில் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரோடு கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்குது. ரோடு வந்து ஃபுல்லாக அங்கங்கே பள்ள பள்ளமாக இருக்குது. அதுக்கப்புறம் இது நல்லா ரெயின் சீசனுங்கிற மாட்டிக்கு வரவும் அங்கங்கே அப்படி சரி சரிஞ்சு விழுந்துருக்குங்க. அதனால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக ரைட் பண்ணிவாங்க. சூப்பரான வியூ பாயிண்ட் கிடக்கு, சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்க, இங்கேருந்து நான் அப்படியே வந்துட்டு ஊட்டிக்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன்.